அந்த நாளிலே யெப்தா அவனது குடும்பமும் அவன் செய்த காரியத்தையும் பார்க்க போகிறோம். அம்மோனியரிடம் 18 வருடங்களாக அடிமை போல் இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள். நியாயாதிபதிகளில் இதை பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 10:16, ஜட்ஜஸ் 10:16, அந்நிய தேவர்களை தங்கள் நடுவில் இருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். பரிசுத்தத்தை விரும்புகிற பரிசுத்தர், அவர் பரிசுத்தராய் இருப்பதினால் பரிசுத்தத்தை விரும்புகிறார். பரிசுத்த குலைச்சலானதை அகற்றிவிட்டு அசுத்தங்கள் அருவறுப்புகளை அகற்றிவிடுகிற பொழுது ஆண்டவர் இறங்குகிறார், இரக்கம் பாராட்டுகிறார் என்று பார்க்கிறோம். ஜட்ஜஸ் 10:17, நியாயாதிபதிகள் 10:17, அம்மோன் புத்திரர் கூட்டங்கூடி கீலேயாத்திலே பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் கூடிக்கொண்டு மிஸ்பாவிலே பாளையம் இறங்கினார்கள். நியாயாதிபதிகள் 11:8-11, ஜட்ஜஸ் 11:8-11 வேர்சஸ், கீலேயாத்தின் மூப்பர் யெப்தாவை நோக்கி, ஆக கீலேயாத்தில் யெப்தா என்ற ஒருவன் இருக்கிறான், அவனை நோக்கி நீ எங்களுடனே கூட வந்து அம்மோன் புத்திரரோட யுத்தம் பண்ணி கீலேயாத்தின் குடிகளாகிய எங்கள் அனைவர் மேலும் தலைவனாயிருக்க வேண்டும், இதற்காக இப்பொழுது உன்னிடத்தில் வந்தோம் என்றார்கள். அப்பொழுது யெப்தா கீலேயாத்தின் மூப்பரோடு கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியில் சொன்னான். ஜெப்தா ஸ்போக் ஆல் ஹிஸ் வேர்ட்ஸ் பிஃபோர் த லார்ட் இன் மிஸ்பா. கீலேயாத்தின் மகன் யெப்தா, நீங்கள் இந்த அதிகாரத்தை வாசித்துக் கொள்ளுங்கள், யெப்தா யார் என்று உங்களுக்கு தெரியும். கீலேயாத்தின் மகன் யெப்தா துன்மார்க்கனாக வாழ்ந்தவன் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சன்மார்க்கனாக மாறிவிட்டான். கர்த்தருக்கு ஏற்றவனாக ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியை செய்ய முற்பட்டான் என்று பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 11:30-31, ஜட்ஜஸ் 11:30-31, யெப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்புக்கொடுக்கவே ஒப்புக்கொடுத்தால், நல்லா கவனிங்க பொருத்தனையை, நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோடே திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். 32:32-34, முக்கியமான கட்டத்திற்கு வந்திருக்கிறோம், கவனமாக கேளுங்க. யெப்தா அம்மோன் புத்திரரின் மேல் யுத்தம் பண்ண அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனான். இதெல்லாம் சரிங்க, அடுத்த வார்த்தை தான் முக்கியம், கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்புக்கொடுத்தார். The Lord delivered them into his hands. ஏன் தெரியுமா? மிஸ்பாவில் கர்த்தரிடத்தில் தன்னுடைய விண்ணப்பத்தை வைக்கிறான் யெப்தா. கர்த்தர் அதன்படியே செய்கிறார். உண்மையின் தேவன்
34. யெப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது, இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். நல்லா கவனிங்க, வெற்றியை கொண்டாடுவது எங்க பார்த்துருக்கோம்? மோசே, ஆரோன், மீரியாம், இஸ்ரேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தில், எய்து படை. அடுத்து எங்க பார்த்துருக்கோம்? தெபோராள், பாராக். இங்க பார்க்கிறோம் யெப்தாவுடைய மகள் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து. ஏன்? அம்மோன் புத்திரரை ஜெயித்து என் தகப்பனும் அவனோடு சென்ற போர் வீரர்களும் வெற்றி வாகை சூடி வருகிறார்கள் என்று அவள் உற்சாகத்தை, வெற்றியை கொண்டாடுகிறாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அந்த வார்த்தையை பாருங்கள், அவளே அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை, குமாரத்தியும் இல்லை. சிவாஸ் இஸ் ஒன்லி சைல்டு, பிசைட்ஸ் ஹர் ஹீ ஹட் நெய்தர் சன் நார் டாட்டர். ஒரே குமாரத்தி யெப்தாவுக்கு. ஆனால் என்ன செய்துட்டான்? வெற்றியோடு வருகிற யெப்தாவுக்கு முன்பு அவள் எதிர்கொண்டு வந்ததினால், 35, அவன் அவளை கண்ட உடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றான். என்ன சொன்னான்? பலி செலுத்துவேன், எனக்கு எதிராக வருகிறது என்று. 36, அவள், என் தகப்பனே, அவள் எப்படி இருக்கா பாருங்க, நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ, உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ, அம்மோன் புத்திரராகி உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும். எப்படி ஒப்பு கொடுக்குறா பாருங்க, பலி செலுத்தணும், மகளை பொருத்தனை பண்ணியிருக்காரு. தகப்பனுக்கு பைத்தியம் பிடித்தது போல இருக்குது, என் ஒரே மகள், என் வாரிசு, என்னுடைய ஒரே அன்பு செல்வம், பேர் சொல்ல ஒரு பிள்ளை, அவன் அங்கலாய்க்கிறான், அழுகிறான், வஸ்திரங்களை கிழித்து கொண்டு புலம்புகிறான். ஆனால் மகள் என்ன சொல்கிறாள்? தேவனுக்கு முன்பதாக நீங்கள் அறிக்கை செய்து விட்டீர்கள், அப்படியே செய்யுங்கள் என்று. எப்படி அருமையான ஒரு மகள் பாருங்க. 12:7, 12:7, யெப்தா இஸ்ரவேலை 6 விசாரித்தான், நியாயம் விசாரித்தான். பின்பு கீலேயாத்தியனான யெப்தா மரித்து கீலேயாத்தில் உள்ள ஒரு பட்டணத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். ஜெப்தா ஜட்ஜ்டு இஸ்ரேல் 6 years. யெப்தாவின் ஆரம்ப கால வாழ்க்கை அனாதையைப் போல் வாழ்ந்தாலும், பொறுப்புக்கு வந்தவுடன் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற குடும்பமாக ஈடுபட்டார்கள், விசுவாசிகளின் பட்டியலில் இடம்பெற்றார்கள். இப்போ நான் வாசிக்கிறத நல்லா கவனமாக கேளுங்க. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தின் ஒரே மகன் ஈசாக்கை பலியிட கேட்டார். ஆண்டவரே கேட்டார், ஒரே மகன் ஈசாக்கை பலியிட. ஆனால் யெப்தா
இங்கு அவளை பொருத்தனை பண்ணி தன் ஒரே மகளை பலியிட ஒப்புக்கொண்டு பலிக்கு பதிலாக விவாகம் செய்யாதபடி தெய்வீக பணிக்கு ஒப்புக்கொடுத்து விட்டார் என்றும் வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதையா. பலி செலுத்தவில்லை, ஆனால் அவளுக்கு இல்லற வாழ்க்கை இல்லாதபடி முழுமையாக தெய்வீக பணிக்கென்று ஒப்புக்கொடுத்து விட்டார். அர்ப்பணிப்பு தியாகம் இந்த குடும்பத்துக்குள் இருந்ததை பார்க்கிறோம். அர்ப்பணிப்பு தியாகம் இந்த குடும்பத்துக்குள் இருந்ததை பார்க்கிறோம். இன்று காணிக்கை பொருத்தனையை நிறைவேற்றாதவர்கள் உண்டு. பலி செலுத்துவதை எங்க போய் பேச, காணிக்கை பொருத்தனையை நிறைவேற்றாதவர்கள் உண்டு, காணிக்கையில் கடன் வைக்கிறவர்களும் உண்டு. காணிக்கையில் கடன் வைக்கிறவர்களும் உண்டு. மாறுவோம். அடுத்த புதன்கிழமை சந்திப்போமா? மற்றொரு தம்பதியை சிந்திப்போமா? தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.